திருப்பூர் அரசு மருத்துவமனையில் பிறந்து 6 நாட்களேயான ஆண் குழந்தையை கடத்திய பெண்ணை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருப்பூர் செரங்காடு பகுதியைச் சேர்ந்த கோபியின் மனைவி சத்யா கடந்த 19ஆம் தேதி பிரசவத்திற்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் அவருக்கு அறுவை சிகிச்சை மூலம் ஆண் குழந்தை பிறந்தது. இதனையடுத்து சத்யாவை வேறு வார்டுக்கு மாற்றம் செய்யும்போது பெண் ஒருவர் உதவுவது போல் நடித்து பிறந்து 6 நாட்களேயான ஆண் குழந்தையை கடத்தியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக தெற்கு போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் முகக்கவசம் அணிந்த பெண் குழந்தையை கடத்தி சென்றதாக தெரிய வந்துள்ளது. மேலும் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் போலீசார் அந்த பெண்ணை தேடி வருகின்றனர். இந்த அம்மா பக்கத்துல இருந்துட்டு வரோம். நேற்று 2 நாளா இந்த அம்மா வந்துட்டு இருக்கோம். ஆடு ஃபுல்லா எல்லாத்துலயுமே பேசுவோம். இந்த தங்கச்சிங்க டெலிவரிக்கு சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி 2 நாளா வந்து பேசிட்டு இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்துவா வார்டு காட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் தான் வந்த மாதிரி எங்க மாமியார் கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு, இல்ல நீ தான் வரணும் உனக்கு காட்டுற அப்படின்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டு போனாங்க. இவங்க பின்னாடியே குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க. பார்த்துட்டு நான் ரூம்ல போய் பேகை வச்சுட்டு வெளில வரையில அவங்கள காணோம். நான் அப்புறம் உண்டாமா தேனே ஆளை காணும். அவங்க மட்டும்தான் வந்தாங்க. குழந்தைங்கன்னு கேட்டு நான் திருப்பி உங்க மாமியாட்டே கொண்டு கூப்பிட்டேன் அப்படின்னாங்க. சென்னை பெருங்குடி பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வலியுறுத்தி உயிரிழந்தவரின் உறவினர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் ராயப்பேட்டை மருத்துவமனை வளாகத்தில் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை பெருங்குடியைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஜெய் கணேஷ் என்பவர் நேற்றிரவு 9 மணி அளவில் வீட்டிற்கு சென்றபோது அவரது வீட்டின் அருகே காத்திருந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டியதில் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பிரேத பரிசோதனைக்காக அவரது உடல் ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. தகவல் அறிந்து அவரது உறவினர்கள் மற்றும் சக வழக்கறிஞர்கள் மருத்துவமனை வளாகத்தில் குவிந்ததால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. எங்களுக்கு எந்த கோரிக்கையும் இல்லை. அவங்கள வந்து கைது பண்ணணும். எதுக்காக அவர் இது பண்ணாங்க எங்களுக்கு தெரியல. இன்னி வரலையும் ஒரு 2-4 மணி நேரம் தான் ஆச்சு எங்களை விட்டு பிரிஞ்சு. சரி, ஏதோ ஒரு சின்ன சம்பவம்னு பார்த்தா இன்றைக்கி இவ்வளோ பெரிய அசம்பாவம் நடந்து போச்சு. கண்டிப்பாக நாளைக்கு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அரெஸ்ட்டு காட்டினா இன்டெபினட்டி பாய்காட் நடக்கும். நாங்கள் சைதாபேட் கோர்ட் சங்கத்தின் சார்பாக நாங்கள் இன்டெபினட்டி பாய்காட் நடத்துவோம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடிகர் யோகி பாபு சுவாமி தரிசனம் செய்தார். நடிகர் யோகி பாபுவிற்கு விகடன் குழுமம் சார்பில் சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் யோகி பாபு திடீரென கோவிலுக்கு சென்று ஏகாந்த தரிசனம் சிறப்பு வழிபாடு செய்தார். இதனிடையே நடிகர் யோகி பாபுவை கண்ட ரசிகர்கள் ஏராளமானோர் அவருடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டனர். நடிகர் யோகி பாபுவை பின்தொடர்ந்து வந்த குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். சென்னை காசிமேட்டில் மீன்களின் விலை குறைந்துள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் மீன்களை வாங்கிச் சென்றனர். காசிமேடு மீன் சந்தையில் பெரிய வகை மீன்களின் வரத்து அதிகரித்துள்ளது. பெரிய வகை மீன்களான வஞ்சிரம், வவ்வால், பாறை, சீலா உள்ளிட்ட மீன்களின் விலை குறைந்து காணப்பட்டது. இதனிடையே இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மீன் பிரியர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து மீன்களை வாங்கிச் சென்றனர். வஞ்சிரம் 1000 ரூபாய்க்கும், சீலா 600 ரூபாய்க்கும், சங்கரா 600 ரூபாய்க்கும், பாறை 600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தஞ்சை மாவட்டம் கரந்தையில் டாஸ்மாக் ஊழியர்களிடம் பட்டா கத்தியுடன் மாமூல் கேட்டு மிரட்டிய 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். கரந்தை சிஆர்சி டிப்போ அருகே டாஸ்மாக் கடைக்கு மது போதையில் சென்ற 4 பேர் டாஸ்மாக் ஊழியர்களிடம் பட்டா கத்தியை காட்டி மிரட்டி மாமூல் கேட்டுள்ளனர். மேலும் அடாவடியில் ஈடுபட்ட நபர்கள் சாலையின் நடுவே பட்டா கத்தியுடன் சென்று காரையும் வழிமறித்துள்ளனர். பட்டப்பகலில் நடைபெற்ற இந்த சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் 4 பேரையும் தேடி வருகின்றனர்.
துனிசியாவில் அகதிகள் படகு கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானதில் 34 பேர் மாயமாகினர். ஆப்பிரிக்க நாடுகளில் உள்நாட்டு போர் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் நிலவி வருகின்றன. இதனால் ஐரோப்பிய நாடுகளுக்கு அகதிகளாக செல்வோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் ஆப்பிரிக்க நாடான துனிசியாவிலிருந்து இத்தாலிக்கு புறப்பட்ட அகதிகள் படகு கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளானது. இந்த விபத்தில் பச்சிளம் குழந்தை உட்பட 34 பேர் மாயமாகினர். கடந்த 2 நாட்களில் துனிசியாவில் 4 அகதிகள் படகுகள் விபத்திற்கு உள்ளானதில் இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 67 பேர் மாயமாகி உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ராஜஸ்தான் மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலங்களில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் மக்கள் அச்சமடைந்தனர். ராஜஸ்தானில் பைக்கானேரில் இன்று அதிகாலை இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.2 பதிவாகியுள்ளது. முன்னதாக இன்று அதிகாலை 2:18 அருணாச்சல பிரதேச மாநிலம் சாங்லாங்கில் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகளில் 3.5 பதிவானதாக நிலநடுக்கத்திற்கான தேசிய புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 22 இரவு ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களிலும் உணரப்பட்டது. நில அதிர்வுகளை துல்லியமாக முன்கூட்டியே கணிக்கும் வகையில் நாசா மற்றும் இஸ்ரோ இணைந்து NISR என்ற புதிய சேட்டலைட்டை ஓராண்டிற்குள் ஏவ திட்டமிட்டுள்ளது. இஸ்ரோ முன்னாள் தலைவரான சிவன் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அரசு விருந்தினர் மாளிகைக்கு வருகை தந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மனிதர்களை விண்ணிற்கு அனுப்பும் ககன்யான் திட்ட பணி புதிய தொழில்நுட்பங்கள் புகுத்தப்பட்டு விரைவாக நடந்து வருகிறது. மனிதர்கள் செல்வதால் ராக்கெட் மிகவும் கவனமாக வடிவமைக்கப்பட்டு வருவதாகவும், செல்லும் பாதையில் ஏதேனும் கோளாறு ஏற்பட்டால் உடனடியாக மாற்று நடவடிக்கை குறித்து சோதனை செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.